ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ருசியான பீஃப் கிரேவி எப்படி செய்யலாங்கிறது பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ இன் டு தி வீடியோ. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ 4 பச்சை மிளகாயை குட்டியாக சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 8 10 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு கிலோ கறி எடுத்திருக்கனால 3/4 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரெண்டும் நல்லா மசிஞ்சு வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கி நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. நான் இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட கறியை சேர்த்துக்கலாம். இப்போ கறியை நல்லா மசாலாவோட சேர்த்து பிரட்டி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுடலாம். இப்போ கறி கொஞ்சம் எண்ணெயிலே கடக்கையில் நல்லா தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா பார்த்துட்டு தண்ணி பத்தாததுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு. நான் இப்போ இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி குக்கர் மூடிட்டு விசில் போட்டு வச்சிடலாம். இது வந்து 10-12 விசில் வரணும். அப்போ தான் நல்லா வேகும் கறி. இப்போ விசில் அடங்கிருச்சு. கறி நல்லா தலை தலைன்னு எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இதை இப்போ இந்த கிரேவி கொஞ்சம் திக்காகணும், அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வைக்கலாம். இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ இது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட மல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.